வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிட்டு வரேன் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது எல்லாமே என்னால் அல்ல என்னுடைய குருமார்கள் மூலமாக கிடைக்கப்பட்டதே அதை உங்களிடம் கொடுக்குறோம் இப்போ சமாதானம் செய்வதற்கு ஏற்ற நபர்கள் யார் இப்போ உதாரணமாக ஒரு கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சரவு திருமணம் முடித்தாச்சு யார் போய் பேசுனா காம்ப்ரமைஸ் ஆகும் எல்லாரும் போய் பேசி சில பேர் பேசி சண்டை பெருசாகிடும் ஸோ சில பேர் போய் பேசுனாங்கன்னா சண்டை பெருசாகிடும் அப்போ அந்த சண்டை பெருசாகாமல் இருக்கிறதுக்கு யார் போய் பேசுனா அந்த பொண்ணையும் பையனையும் மாப்பிளையும் சேர்த்து வைக்க முடியும் ஏன்னா சண்டை விட்டு பிரித்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை சேர்த்து வாழ வைக்கணுமா இல்லையா அப்போ அதை பண்ணுறது யார் போனால் பேசலாம் யார் போய் செஞ்சால் வெற்றி உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் ஒரு மூல நட்சத்திரம் இவங்களை சமாதானத்துக்கு கூட்டு போகலாம் ஏன்னா இதில் உடைய நட்சத்திரம் அதில் மூல நட்சத்திரம் சாலை சிறந்தது ஒரு மூல நட்சத்திரத்தை கூட வச்சுருந்தா நம்ம தான் ஜெயிப்போம் ஏன்னா அது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் ஆஞ்சநேயர் யார் ராமனுக்கு அடியால் ஆஞ்சநேயர் ஆனால் அதே ஆஞ்சநேயர் தனியாக போனால் பிரச்சனை என்னாச்சு சிலோனுக்கு தனியாக போனார் வாழில் தீ வச்சு விட்டாங்களா இல்லையா அப்போ மூல நட்சத்திரம் தனித்து செயல்படக்கூடாது யாராவது ஒருத்தோட கூட்டு சேர்ந்துக்கிறணும் ஆனால் சமாதானத்துக்கு ஏற்றது தூதுவர் அப்போ ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது அவரை கூட கூப்பிட்டு போய் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் பேசுறதுக்கு அவரை கூட கூப்பிட்டு போகலாம் பொண்ணு வீட்டில் போய் பொண்ணு கோச்சிட்டு போயிடுச்சு இல்லை மாப்பிள்ளை வந்து பொண்ணு கூட வாழ மாட்டேங்கிறாரு பொண்ணை வந்து விரட்டி விட்டார் எப்போ போய் பேசுகிறது ஒரு மூல நட்சத்திரம் அன்பர்களை கூப்பிட்டு போகலாம் அப்படி இல்லைனா ஒரு மக நட்சத்திரம் நண்பர்களை கூப்பிட்டு போகலாம் அப்படி இல்லைனா அஸ்வினி நட்சத்திரங்களை கூப்பிட்டு போகலாம் இதில் நம்பர் ஒன்று எதுனா மூலம் சரி இதெல்லாம் ஏன் அவங்கள கூப்பிட்டு போகலான்னா மூணுமே கேது உடைய நட்சத்திரம் ஒருத்தர் அது இல்லைனா ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது அவரை கூப்பிட்டு போகலாம் இல்லை ஒரு கேது புத்தி நடக்குது அவரை கூப்பிட்டு போகலாம் இல்லை கேது அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்குது அவரை கூப்பிட்டு போகலாம் ஸோ இவங்கள கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக சாதகமாக முடியும் ஏன்னா கேதுங்கிறது வேண்டாத ஒரு விஷயத்தை வெட்டி விடுறது கேது வேணும்னா சேர்த்துக்கிறது கேது இப்போ கேது தான் முடி தலை முடி கேசம் அப்படின்னா கேது வேணுன்னா முடியை வச்சுக்கிறோம் இல்லைன்னா வெட்டி விட்டுறோமா இல்லையா வேணா முடி வளர்க்குறோம் இல்லைன்னா வெட்டி போட்றோமா இல்லையா ஸோ அப்போ கேதுங்கிறது வேண்டாத அதே மாதிரி ஒரு தீய பழக்கத்தை மறக்கிறதுக்கு கேது திசை சூப்பர் பத்து வருஷமாக ட்ரிங்க்ஸ் இருந்தாருங்க விட்டுட்டாருங்க கேது திசை விட்டுரும் விட்ட உறவை சேர்க்குறதும் கேது இருபது வருஷமாக விட்டுருந்தேங்க கேது திசை வந்துருச்சு பல பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்படி சொல்கிறதெல்லாம் இருக்குது ஸோ இந்த கேது திசை கேது புத்தி கேதுவுடைய அந்தரம் நடக்கக்கூடியவங்க இவங்களுக்கு போன பழக்கம் திரும்ப வரும் இல்லை இருக்கிற பழக்கம் காணாமல் போயிடும் இவங்களை கூட்டு போய் காம்ப்ரமைஸ் பேசுனா கண்டிப்பாக சாதகமாக முடியும் இதை செயல்படுத்தி பாருங்கள் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்